السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நடத்துகிற ஆன்லைன் வகுப்பின் மூலமாக தினமும் ஒரு நபிமொழியை அதனுடைய பொருளோடு நாம் அறிந்து வருகிறோம். இன்றைய தினம் ஒரு நபிமொழியை நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னால், நேற்று இந்த வகுப்பினுடைய இறுதியில் கேட்கப்பட்ட அந்த கேள்விக்கு சில சகோதரர்கள் பதிலளித்திருக்கிறார்கள், அதற்கான பரிசையும் பெற்றிருக்கிறார்கள். முதலாவது கேள்விக்கு பதில் சொல்லி பரிசு பெற்றவர்கள் மன்னடையைச் சேர்ந்த சுமையா, அதே மாதிரி அந்த கேள்விக்கு பதிலெழுதியவர்கள் ஜாஃபர் நந்தனம் முகமது திருவண்ணைநல்லூர். அதே மாதிரி ரெண்டாவது கேள்விக்கு ரேஷ்மா தமிமுல் அன்சாரி ஆசியா, இவங்க மூணு பேரும் பதிலளித்திருக்கிறார்கள். அதில் உளுந்தூர்பேட்டையைச் சேர்ந்த ரேஷ்மா அவர்களுக்கு பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இன்றைக்கு நபிமொழியை நம்ம என்ன செய்வோம், தெரிந்து கொள்வோம். இன்றைக்கு என்ன நபிமொழியை நம்ம படிக்க போகிறோம்னு நேற்றே நம்ம என்ன செஞ்சாச்சு, அதற்கான அந்த உச்சரிப்பு உங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சு. திரும்ப ஒரு முறை என்ன செய்யணும், உங்களுக்கு ஒரே ஒரு முறை வாசித்து காட்டி அதுக்கு வார்த்தைக்கு வார்த்தை பொருளும் சொல்லி கொடுத்துட்றேன். அன் அப்துல்லா இப்னி மஸ்ஊதின், அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாக அறிவிக்கப்படுகிறது. ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் அவர்களை புரிந்து கொள்வானாக. கால அவர்கள் சொன்னார்கள், சால்து நான் கேட்டேன், ரசூல் அல்லாஹி அல்லாஹுடைய தூதரிடத்தில் கேட்டேன், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அவர்கள் மீது அருளும் சாந்தியும் அளிப்பானாக. குல்து நான் கேட்டேன், யா ரசூல் அல்லாஹ் அல்லாஹுடைய தூதரே, ஐயுல் அமலி அஃதல், ஐயுல் அமலி அமளி எது அஃதல் சிறந்தது. கால அவர்கள் பதில் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து தொழுவதாகும், தொழுகையாகும், அலா மீகாத்திகா அதற்கு குறிப்பிட்ட நேரத்தில் விதிக்கப்பட்ட நேரத்தில் தொழுவதாகும். குல்து நான் மீண்டும் கேட்டேன், சும்மா ஐயும் பிறகு எது. கால அவர்கள் சொன்னார்கள், சும்மா பிறகு பிர்ருல் வாலிதைனி பெற்றோருக்கு நன்மை செய்வதாகும். குல்து நான் கேட்டேன், சும்மா ஐயும் பிறகு எது. கால அவர்கள் பதில் சொன்னார்கள், அல் ஜிஹாது ஃபி சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் அறப்போர் புரிவது என்று நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று இந்த ஹதீஸ் அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. இது புகாரி முஸ்லிம் ஆகிய இரண்டு நூல்களிலையும் இந்த செய்தி வந்து பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. இப்போ இந்த ஹதீஸில் நீங்கள் வந்து அரபு வாசகத்தையும் கவனிச்சிங்க, பொருளையும் பார்த்தீங்க. இது மனப்பாடம் பண்ணிக்கிறோம்னு விரும்பக்கூடியவர்கள் இதோடு நீங்கள் என்ன செய்யலாம், இந்த வகுப்பை வந்து நிறைவு செய்து கொள்ளலாம். இதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இதில் உள்ள ஒவ்வொரு தனி வார்த்தைக்கான அந்த விளக்கங்களை அரபு இலக்கண சட்டங்களை தெரிஞ்சிக்க இருக்கிறோம். ஏன்னா அரபு இலக்கண சட்டம் என்பது நீங்கள் முதல் நாள்லேருந்தே கவனிச்சா தான் உங்களுக்கு அது விளங்கும். இடையில பார்த்து என்ன செய்யாது, விளங்காது. சில விஷயங்கள் விளங்கலாம், ஆனால் இந்த அரபு இலக்கணத்தை இந்த மாதிரி ஃப்ரீ டைமில் நீங்கள் படித்து கொண்டால்தான் இது உங்களுக்கு பின்னாடி குர்ஆன் ஹதீஸை விளங்குவதற்கு, ஒரு வார்த்தையை பார்த்தோன்னு புரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும். அதனால் இதை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ஒரு பயான் மாதிரி நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளாமல் ஒரு வகுப்பாக இணைத்து கொண்டு கவனித்தீர்களே ஆனால், கொஞ்சம் ஒரு இதை வந்து ஒரு ரிஸ்க் எடுத்தீங்கன்னு வைங்க, கண்டிப்பாக அரபு இலக்கணம் வந்து ரொம்ப ஈஸியான விஷயம்தான். அதனால் இதை வந்து ஒரு வகுப்பு மாதிரி இணைத்து கொண்டு ஒவ்வொருவரும் இதை கவனிக்க வேண்டும். அந்த மாதிரி வந்து வகுப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அது சாதாரணமாக இருக்காது. பொதுவாகவே அரபு இலக்கணம் ஈஸி தான், ஆனால் நேரில் இருந்து ஒருத்தர் பாடம் நடத்துறதுக்கு ஒரு ஆன்லைன் மூலமாக நடத்துறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அது மக்கள் இப்படி புரிஞ்சுக்கிடுவாங்கன்ற அதுலேயும் சிரமம் இருக்குது. அந்த மாதிரி நடத்தக்கூடிய ஆளுக்கும் சிரமம், நடத்தக்கூடிய ஆளுக்கு நேரில் இருந்து பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு மாணவர்களை பார்த்துக்கிட்டு அப்படி பாடம் நடத்துறதுக்கு, ஆன்லைன் மூலமாக ஆளே இல்லாமல் பாடம் நடத்துறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அதனால் ரெண்டுமே சிரமம் என்ற காரணத்தினால் என்ன செய்யுங்க,
இதில் வந்து திரும்ப திரும்ப நீங்கள் இதில் உள்ள கேள்விகளுக்காக வேண்டி நான் அதை கவனிக்கிற ஒரு பக்கம், அதனுடைய அர்த்தத்தை அதனுடைய வார்த்தைகளை கவனிக்கிற ஒரு பக்கம், இதில் உள்ள அந்த சட்டங்களை புரிஞ்சிக்கிறோம் அப்படின்னு நினைத்து மீண்டும் மீண்டும் நீங்கள் ரெண்டு மூணு தடவை கேட்டீங்கன்னு வைங்க என்ன சொல்கிறோம்னு புரிஞ்சிடும். அதனால் இந்த இலக்கண சட்டத்தை ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சிக்கிற முடியும். அதை கவனத்தில் வைத்து இப்போ இன்னைக்கு வகுப்புக்குள்ளே நம்ம போவோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஹதீஸ் என்னது, இதோடு நம்ம ஒன்பதாவது நபிமொழியை பார்க்கறோம். இப்போ பார்த்து ஒன்பதாம் நபிமொழி தான். இதில் ஃபஸ்ட்டு என்ன ஆரம்பிக்குது, அன் அப்துல்லா இப்னி மசூதின் ரலில்லானு கால. இது வரைக்கும் உங்களுக்கு அர்த்தம் தெரியும், சால் தூ நான் கேட்டேன் இப்படின்னு ஆரம்பிக்குது. சால் தூ ரசூலுல்லாஹி அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே நான் கேட்டேன் அப்படின்னு ஆரம்பிக்குது. இப்போ இந்த சால் தூங்கிற வார்த்தை இருக்குதுல, இது வந்து நான் கேட்டேன் அப்படின்னா என்னை பற்றி சொல்லுது. இது அரபியில் வந்து முத்தக்கல்லிம் அப்படிம்பாங்க, தன்னிலை, தன்னையை பற்றி பேசக்கூடிய அந்த வார்த்தைகளை என்ன செய்வாங்க, அதாவது ஒரு வினைச்சொல்லை பயன்படுத்தும் பொழுது இதை வந்து நான் கேட்டேங்கிற மாதிரி வார்த்தையை பயன்படுத்தணும்னா அதை வந்து என்ன செய்வாங்க, முத்தக்கல்லிம்பாங்க. அல்ல என்னுடைய பேனா என்னுடைய பென்சில் இப்படிலாம் பேசுகிறோம்ல, அந்த யாவை யாவும் முத்தக்கல்லிம் அப்படிம்பாங்க. என்ன நம்மளை பற்றி பேசுகிறனால முத்தக்கல்லிம் அப்படின்றா தன்னிலைன்னு அர்த்தம், நம்மளை பற்றி பேசுறது. நம்ம ஒரு ஆளை பற்றி பேசுறதுக்கு சால் தூ, பல பேரை பற்றி நாங்கள் கேட்டோம் அப்படின்ட்டு சொல்றதா இருந்தா அரபியில் சால் நா அப்படிம்பாங்க. இந்த தூணு எழுதிருக்கல லாஸ்ட்ல, இது வந்து ஒரு ஆள் தன்னை பற்றி சொல்றது, நான் கேட்டேன், நாங்கள் கேட்டோம், நாங்கள் கேட்டோங்கிறதுக்கு என்ன செய்யணும், அந்த தூங்குற எழுத்து எடுத்து விட்டு நான் அப்படின்னு சேர்த்துன்னு வைங்க, நூனை அழுப்பம் சேர்த்துன்னு வைங்க, நாங்கள் கேட்டோம்னு ஆயிரும். அரபு மொழியில் இந்த முத்தக்கல்லி முறுக்கல தன்னிலை, இதில் வந்து ஒருமையும் பன்மையும் தான் இருக்குது, இதில் இருமை வராது. நாங்கள் இருவர் கேட்டோம்னு அதுக்கு ஒரு வார்த்தை கிடையாது, நாங்கள் கேட்டோம் இல்லாட்டி நான் கேட்டேன், இந்த ரெண்டு வார்த்தை தான். இந்த ரெண்டு வார்த்தையுமே முத்தக்கல்லி தன்னிலைக்காக வேண்டி ரெண்டு வார்த்தை தான் அரபியில் இருக்குது. அதே மாதிரி வந்து ஆணுக்கு தனியாக பெண்ணுக்கு தனியாலாம் கிடையாது இதில் முத்தக்கல்லிமில். நம்ம தமிழ் மொழியிலையும் எப்படி தானே, நான் கேட்டேன்னு பொம்பளை தனியாகவும் ஆம்பளை தனியாகவும் அப்படியே வார்த்தை இருக்குது, அப்படி இல்லை. அப்போ முத்தக்கல்லிமை பொறுத்த வரைக்கும், தன்னிலையை பொறுத்த வரைக்கும் ஆண்பாளுக்கு சால் தூ தான். ஒரு ஆண் அறிவிக்கிறாங்கன்னு வைங்க, சால் தூ தான். ஒரு பெண் ஆயிஷானாக இருந்து அரிசி அறிவிக்கிறாங்க, அதுக்கும் சால் தூ தான். நாங்கள் கேட்டோம்னு ஆண் அறிவித்தாலும் பெண் அறிவித்தாலும் சால்னா இதுதான், புரியுதா? இப்போ முத்தக்கல்லிமுக்கு நம்ம பார்த்தாச்சு, முத்தக்கல்லிமுக்கு ரெண்டு வார்த்தை தான், சால் தூ சால்னா. இதே மாதிரி நீங்கள் கோடிக்கணக்கான வார்த்தைகளை எப்படி என்ன செய்ய முடியும், உண்டாக்க முடியும். ஃபாலன்னு ஒரு வார்த்தை இருக்கு, அவன் செய்தான், நான் செய்தேன்றது எப்படி செய்யணும், இதே மாதிரி தான் சால் தூ மாதிரி ஃபால் தூ. லாஸ்ட்டில் உள்ள அந்த மூணாவது எழுத்துக்கு சுக்குன்னு வைக்கணும், தூங்குற அந்த எழுத்தை சேர்த்துக்கிறணும், ஃபால் தூ நான் செய்தேன். நாங்கள் செய்தவங்களுக்கு நூனை அழிவு சேர்த்துற வேண்டியதான், ஃபால்னா லரபு, அது மாதிரி லரபை அடித்தான், நான் அடித்தனுங்கிறது என்ன செய்யணும், லரபு தூ. நாங்கள் அடித்தோம், லரபுனா அவன் கொன்றான் கத்தலை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, நான் கொன்றேன் கொலை செய்தேன், இதுக்கு என்ன செய்யணும், கத்தல் தூ. நாங்கள் கொன்றோம், கத்தல்னா, சரியா? ரொம்ப ஈஸி தான், கத்த பண்ணா பேசினான், கத்தபு தூ நான் பேசினேன், கத்தபுனா நாங்கள் பேசினோம். இப்படின்னு நீங்கள் கோடிக்கணக்கான வார்த்தைகளை ஒரே ஒரு மாடலில் பார்த்துக்கிட்டின்னு வைங்க, நான் சொல்றதுக்குன்னு சொல்றது, நாங்களுங்கிறதுக்குன்னு அரபியில் சொல்றது, நீங்கிறதுக்குன்னு சொல்றது, நீங்கள் ரெண்டு பேரும் செஞ்சீங்கன்றதுக்கு என்ன சொல்கிறது, இப்படின்ட்டு இந்த மாடலில் தெரிஞ்சுக்கிட்டீங்க வைங்க, அவன் அவர்கள் ரெண்டு பேர், அவர்கள் பல பேர், ஆணுக்கு எப்படி சொல்கிறது, பெண்ணுக்கு எப்படி சொல்கிறது, இது இல்லாமல் ஒரு 14 வார்த்தைகளில் நீங்கள் அடைக்கலாம். மொத்தமே 14 தான். இந்த 14 வரிசைப்படி நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்வீர்களே, ஆனால் இந்த மாதிரி கோடிக்கணக்கான வார்த்தைகளை உங்களால் மாற்ற முடியும். அப்போ சால் தூண் இந்த ஹரிசில் வருது, நான் கேட்டேன், இதை நாங்கள் கேட்ட பிறகு சால் நான் படித்தாச்சு, மூன்று எழுத்து சால மாதிரி, ஃபால லரப கத்தல ஃபரிக அலிம, இந்த மாதிரி எந்த வார்த்தைக்குமே இப்படி தான் வரும். இப்போ அவன் கேட்டான், அவர்கள் கேட்டார்கள், அவள் கேட்டாள், அவர்கள் கேட்டார்கள், நீ கேட்டாய், நீங்கள் கேட்டீர்கள், நீங்கள் ரெண்டு பேர் கேட்டீங்க, இப்படிங்கிறதுக்கு வந்து ஆணை பார்த்து இப்படி சொல்கிறது, பெண்ணை பார்த்து இப்படி சொல்கிறது, இதை நம்ம செய்யணும் தெரிஞ்சுக்கிறோம். ஆணை பார்த்து பேசுவதற்கு ஆண்பாளுக்கு அரபியில் என்ன சொல்லுவாங்க, முதக்கர் அப்படிமாங்க, முதக்கர் அப்படின்ற ஆண்பால். பெண்பாளுக்கு வந்து முஅன்னஸ் அப்படிமாங்க. அந்த வார்த்தைகளெல்லாம் உங்களுக்கு சில இல்லை, நான் உங்களுக்கு காட்டுவேன்.
ஃபர்ஸ்ட் நீங்க நல்லா விளங்கிருங்க. ஆண்பாலை குறிப்பதற்கு அரபில் என்ன செய்வாங்க, முதக்கர் அப்படிம்பாங்க. பெண்பாலை குறிப்பதற்கு முஅன்னஸ் அப்படிம்பாங்க. இந்த முதக்கர்ல வந்து இப்ப தன்னிலைக்கு வந்து நான் என்ன சொன்னேன், அரபியில முத்தக்கலிம் அப்படின்னேன். உங்களை பத்தி பேசுறேன்னு வைங்க, ஏத்தாப்புல உள்ள ஆளை பார்த்து பேசுறோம், நீ நீங்கள் நீங்க ரெண்டு பேர்லாம் பேசுறோம்ல, இதுக்கு வந்து என்ன செய்வாங்கடா, ஹாலிர் அப்படிம்பாங்க, இல்லாட்டி முகாத்தப் அப்படிம்பாங்க. ஹாலிர் இல்லாட்டி முகாத்தப், இது வந்து யார யாரை பத்தி பேசும்போது சொல்லுவாங்க, நமக்கு முன்னாடி இருக்கிற ஆள் முன்னிலைன்னு சொல்லுவோம்ல, நமக்கு முன்னாடி இருக்கிற ஆளை பத்தி பேசுறதுக்கு அரபி நாடு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாத்துக்குமே இது ஹாலிரான வார்த்தை அப்படிமாங்க. அந்த மாதிரி மூணாவது ஆளை பத்தி பேசுறோம், அவன் சொன்னான், அவன் கேட்டான், அவங்க ரெண்டு பேர் கேட்டார்கள், அவள் கேட்டாள், அவங்க பல பெண்கள் கேட்டார்கள் இப்படின்னு சொல்றோம்ல. மூணாவது ஆள் நீங்களும் இல்லாம நானும் இல்லாம மூணாவது ஆளை பத்தி பேசுறோம்ல, அந்த வார்த்தைகளை ஹாயிப் அப்படிமாங்க. ஹாயிப்னா இங்க இல்லாதவன்னு அர்த்தம். இங்க இருக்கிற ஆள் ஹாலிர், முன்னாடி இருக்கிற ஆள், நான் வந்து முத்தக்கல்லி, தன்னிலைக்கு வந்து என்னது முத்தக்கல்லி. நம்ம ஆஜர்னு சொல்லுவோம்ல, ஆஜர்னா நேரில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம், வந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்ப ஹாலிருங்கிற முன்னாடி உள்ள ஆளை குறிக்கும், முன்னிலைன்றதுக்கு அர்த்தம், முத்தக்கல்லிங்கிறது பேசுற நம்மளை அது குறிக்கும், பேசுற ஆளுன்ற அர்த்தம், தன்னிலைன்ற அர்த்தம். இல்லாத ஆள் மூணாவது ஆளுக்கு என்ன பேரு, ஹாயிபு இப்படின்னு அர்த்தம். படற்கை, தமிழ்ல படற்கை, முன்னிலை, தன்னிலையுமோ. அப்ப இதுல வந்து ஒவ்வொரு ஒருமை இருமை பன்மையெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு நம்ம வாசகத்தை தெரிஞ்சு வச்சிருக்கோம் ஏற்கனவே. முஃப்ரதுனா ஒருமை, தஸ்னியா அப்படின்ட்டா இருமை, ஜமூ அப்படின்டா பன்மை, சரியா? முஃப்ரதுனா ஒருமை அல்லது வஹ்தான் அப்படின்னு பேர் இருக்கு. முஃப்ரது, வாஹிது, வஹ்தான், இது எல்லாமே உரிமையை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இருமைக்கு தஸ்னியாம்பாங்க அரபியில், பன்மைக்கு ஜம்மும்பாங்க, சரியா? இதை எல்லாம் இப்ப கவனத்தை வைத்துக்கொண்டு பாருங்க. மாலியான ஒரு ஃபேல், அதாவது கடந்த கால வினைச்சொல், இதுல சால்து அப்படிங்கிறதுடைய அந்த ஹாய்பு, அதாவது அவர் கேட்டாருங்கிறது சால, சரியா? இதை வந்து என்ன சொல்லுவோம், ஹாய்பு முதக்கர்மாங்க. மூணாவது ஆள், மூணாவது ஆளை பத்தி பேசுறோம், படற்கை, ஆண்பால் அப்படிம்பாங்க. இதுல வந்து ஒருமை இருமை பன்மை இருக்குது, சாலங்கிறது வகதான், அதாவது முஃப்ரது நேர்னு படிச்சோம்ல அதான். இதுல தஸ்னியா ஜம்முனா எப்படி எடுக்கிறது அப்படின்டா, இதுதான் மாடல் பாத்துக்கிறங்க. சால அப்படின்டா அவன் கேட்டான், அவர்கள் ரெண்டு பேர் கேட்டார்கள் என்பதற்கு சாலா ஒரு அழிப்ப சேர்த்துருன்னு கூட, அவர்கள் பலர் கேட்டார்கள் அப்படிங்கிறதுக்கு லாஸ்ட் எழுத்துருக்குல, சால உள்ள லாஸ்ட் எழுத்துருக்குல லாம் இருக்குல்ல, அந்த லாம்ல வந்து லம்பு போட்டணும், சாலன்றத லூண்டாக்கணும், ஆக்கிட்டு ஒரு வாவ சுக்குனு உள்ள வாவ சேர்த்துறன்னு அழிப்ப சேர்த்துறணும். இப்படி சேர்த்துட்டா என்ன வாயிரு, அவர்கள் கேட்டார்கள். அப்ப சாலண்டா அவன் கேட்டான், சாலா அப்படின்னா அவர்கள் ரெண்டு பேர் கேட்டார்கள், சாலு அப்படின்னா அவர்கள் பல பேர் கேட்டார்கள். இப்ப சாலவ என்ன சொல்லுவோம், இது ஹாய்பான ஒரு வார்த்தை, அதாவது மூணாவது ஆளை பத்தி பேசக்கூடிய ஒரு வார்த்தை. இது வந்து முதக்கரம் ஒன்ன ஆண்பாலை குறிக்குதா பெண்பாலை குறிக்குதா, அவன் கேட்டான்டா இந்த வார்த்தை ஆண்பாலை தான் குறிக்குது. அப்ப இது முதக்கரு. அதே மாதிரி வந்து இது உரிமையா இருமையா, ஒரு ஆளை பத்தி சொல்லுது, அவன் கேட்டான், அவர் கேட்டார்னு, அதனால இது வாகிது. ஹாயிபு, முதக்கரு, முஃப்ரத் அல்லது வகதான், வாகிது இதனால சொல்லிக்கலாம். சாலா அப்படிங்கிற ரெண்டு பேர் பேசுது. அப்ப இது என்னது, ஹாயிபு, முதக்கரு, தஸ்னியான்னு சொல்லணும். சாலு இது வந்து ஃபேலல் மாதிரி, அது மாதிரி வந்து ஹாயிபு, முதக்கரு, ஜம்மு, பன்மை, புரியுதா? இப்படி இங்க ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லி பழகணும். மனப்பாடம் பண்ணும் போது என்ன செய்ய, சால இது வந்து ஃபேலுர் மாலி, ஹாயிபு, முதக்கரு, வகுதான் அப்படின்னு அப்படி சொல்லி படைக்கிறங்க. சாலா அப்படிங்கிறது தசனியா, சாலு அப்படிங்கிறது ஜம்மு, விளங்கிருச்சா? சரி, அப்ப அவன் கேட்டான், அவர்கள் இருவர் கேட்டார்கள், அவர்கள் பல பேர் கேட்டார்கள். இப்ப இதே மாதிரி சால, சாலா, சாலு, இருமைக்கு தசனியா கொண்டு செய்யணும் ஒரு அழிப்ப சேர்க்கணும், ஜம்முக்கு லாஸ்ட்ல ஒரு வாவ சேர்க்கணும், அந்த சாலவுல உள்ள லாஸ்ட் எழுத்து இருக்குல்ல அந்த மாதிரி உள்ள எழுத்துக்கு லம்பு செய்யணும், லம்பு செஞ்சு சாலு மாதிரி படிச்சிட வேண்டியதுதான். இதே மாதிரி ஜமா அண்டு ஒரு வார்த்தை இருக்கு, இதை எப்படி பண்றது, ஜமா, ஜமா, ஜமாவு இப்படி சொல்லணும். ஃபத்தஹங்கிற வார்த்தை இருக்கு, இதை எப்படி தசனியாவை மாத்துறது, ஃபத்தஹா, ஃபத்தஹண்டா திறந்தான் அல்ல வெற்றி பெற்றான் இப்படின்னு அர்த்தம். அப்ப ஃபத்தஹ, ஃபத்தஹா, ஃபத்தஹு, அலிம
அழிம அழிமா அழிமு சரியா? இந்த மாதிரி எந்த வார்த்தைகள் சொல்லி பாருங்க. லரப லரபா லரபு, கத்தல கத்தலா கத்தலு, இப்படி கோடிக்கணக்கான வார்த்தைகள் நீங்க என்ன செய்ய முடியும் சொல்ல முடியும். ஹமித ஹமிதா ஹமிது, இந்த மாதிரி என்ன செய்யலாம் நீங்க கோடிக்கணக்கான வார்த்தைகளை மாற்றலாம். அப்போ இது ஒரு, இது வந்து காயிபு முதக்கருக்கு இந்த மூணு இருக்கு. இதே மாதிரி மொன்னஸ் பெண்பாளை எப்படி மாற்றுறது, அதுக்கு இதே மாதிரி மூணு வார்த்தை பார்க்கணும்ல. ஆண்பாளுக்கு எப்படி சொல்லணும் முதக்கருக்கு, சால சாலா சாலு. அதே மாதிரி வந்து இதை பெண்பாளை மாற்றுறதா இருந்தால் அதுக்கு காயிபு மொன்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. படர்க்கை பெண்பால் இதுலையும் அந்த மாதிரி வகதான் தசினியா ஜம்மு நம்ம செய்யணும் எடுக்கணும். அதுக்கு என்ன செய்யறது, இப்போ ஆண்பாளில் வந்து சாலன்னு வச்சுல முதக்கரில், பெண்பாளுக்கு வந்து லாஸ்ட்டில் வந்து ஒரு தாவ சேர்த்துறணும், சுக்குனு உள்ள ஒரு தாவ சேர்த்துறணும். சேர்த்தா பெண்பாளாயிரு, சாலத் அவள் கேட்டாள், லரபத் அவள் அடித்தாள், ஃபரிஹத் அவள் மகிழ்ச்சி அடைந்தாள், சமியத் அவள் செவியுற்றாள், கத்தலத் அவள் கொலை செய்தாள், என்ன கத்தாத் அவள் துண்டித்தாள். இப்படின்னு அந்த தாவ சேர்த்துட்டா போதும், எல்லா மூணு எழுத்து உள்ள எல்லா வார்த்தைக்கும் இந்த இதுதான் மாடலுங்கிறது. ரெண்டு பேர் அப்படிங்கிறது என்ன செய்யறது, அந்த லாஸ்ட்ல உள்ள தா இருக்குல்ல அதுலயே ஃபத்தக போட்டுட்டு அழிப்பை சேர்த்த வேண்டியதான். சாலத்தா அவர்கள் இரு பெண்கள் கேட்டார்கள், ஃபாலத்தா அவர்கள் இரு பெண்கள் செய்தார்கள், லரபத்தா அவர்கள் இரு பெண்கள் அடித்தார்கள், கத்தலத்தா அவர்கள் இரு பெண்கள் கொலை செய்தார்கள். இப்படின்னு எந்த வார்த்தையை வேணாலும் என்ன செய்யலாம் நீங்க இதே மாதிரி மாத்துக்கொள்ளலாம். பல பேர் கேட்டார்கள் அப்படிங்கிறது ஜம்முக்கு என்ன செய்யறது, சால்ன அவர்கள் பல பெண்கள் என்ன செஞ்சாங்க கேட்டாங்க அப்படின்னு இதே மாதிரி கத்தல்ன ஃபால்ன லரபுன ஃபரிகன அழிம்ன என்ன கத்தன இப்படின்னு செய்யலாம். இந்த மாதிரியான வார்த்தைகளை நீங்களே உண்டாக்கி கொள்ளலாம். அப்போ சால்து அப்படிங்கிறது நான் கேட்டேன், இந்த ஹதீஸில் தானே வருது. அவன் கேட்டான்ங்கிறது என்ன செய்யணும், சால அவன் கேட்டான். சாலா அப்படின்டா அவர்கள் இருவர் கேட்டார்கள், சாலு அப்படின்டா அவர்கள் பலர் கேட்டார்கள், சாலத்துண்டா அவள் ஒரு பெண் கேட்டாள், ஒரு ஆளை பற்றி பேசுறது, சாலத்தா அவங்க ரெண்டு பேர் கேட்டாங்க, சாலன அவங்க பல பெண்கள் கேட்டார்கள். இப்போ சொல்லுங்க பார்ப்போம், சால சாலா சாலு, சாலத் சாலத்தா சாலன. இப்போ காய்புல மொத்தம் ஆறு இருக்கு, எந்த வார்த்தையாக இருந்தாலும் இந்த ஆறு இருக்கும். முதற்கருக்கு ஒரு மூணு வார்த்தை, அன்னத்துக்கு ஒரு மூணு வார்த்தை, ஆண்பாளுக்கு மூணு வார்த்தை, வகுதான் தசனியா ஜம்மு. பெண்பாளுக்கு அதே மாதிரி வந்து மொன்னஸுக்கு அந்த வகதான் தசனியா ஜம்மு, இந்த மூணு வார்த்தை இருக்கு சரியா. இதை வந்து என்ன செஞ்சுனீங்க, அதாவது ஒரு தண்ணி மாதிரி உங்களுக்கு இப்படி வரணும். நீங்க தூங்கும் போது கபூர்ல எழுப்பி கேள்வி கேட்டால் கூட நீங்க சொல்ற அளவுக்கு நீங்க என்ன செய்யணும், கபூர்ல இந்த கேள்வியில வராது. நீங்க அந்த மாதிரி மனப்பாடம் பண்ணிக்கிறேன், தூக்கத்தில் இருந்துச்சு கேட்டால் கூட என்ன செய்யணும், ஃபால ஃபாலா ஃபாலு, ஃபாலத்து ஃபாலத்தா ஃபால்ன, கத்தல கத்தல கத்தலு, கத்தலத்து கத்தலத்தா கத்தல்ன, இப்படி என்ன செய்யணும், அப்படி தண்ணி மாதிரி உங்களுக்கு வரணும். அப்படி வந்துட்டா இந்த வார்த்தையினுடைய மூலம் என்னன்னு நீங்க எந்த வார்த்தைக்கு என்ன செய்ய முடியும், உங்களால் கண்டுபிடிக்க முடியும். மூணு எழுத்துல இருந்தா நிறைய வார்த்தைகள் பிரிஞ்சு வந்திருக்கும், ஃபாலவுல இருந்தா என்ன செய்யும் நிறைய வார்த்தை பிரியும். சரி, இப்போ காயிபு பார்த்தாச்சு. காயிபுல என்னென்ன பார்த்துருக்குறோம், முதக்கரு மோன்னத்து பார்த்துருக்குறோம், மூணுக்குமே வாயு தசனியா ஜம்மு நெஞ்சிருக்கிறோம் பார்த்துருக்குறோம். இப்போ ஹாலி முன்னாடி உள்ள ஆளை பார்த்து பேசணும், அதுக்கு என்ன செய்யறது அப்படின்னா முன்னாடி உள்ள ஆளுக்கு பேசுற. இப்ப காயிபுல பண்மையில் என்ன வந்துச்சு, சாலத் சாலத்தா சால் நேண்டு வந்துச்சுல லாஸ்ட்ல, அங்க சால்ண்டு வருதுல சுக்குனு வருதுல இந்த லாம்ல மூணாவது எழுத்துல, இதுல இருந்து லாஸ்ட் வரைக்கும் சுக்குன் தான். ஹாலிரு ஆறுக்கும் சுக்குன் வரும். அந்த மாதிரி முத்தக்கள்ளிமலையும் சால் தூ சால்னா இப்படின்னு லாஸ்ட்ல சுக்குன் வச்சு தான் என்ன செய்யும், இந்த பெண்பால் பண்மையிலிருந்து ஆரம்பிக்கும். ராயுல பெண்பால் ஜம்மு மோனஸ் ஜம்மு இருக்குதுல, இதுல ஆரம்பிச்சு இதுக்கு பின்னாடி வரக்கூடிய எல்லாத்துக்குமே அந்த சுக்குன் வரும். ஆனா ஹாலிரில் வந்து ஒரு ஆணை பார்த்து பேசுறோம்ல, நீ கேட்டாய், அதுக்கு வந்து என்ன சொல்றது, இப்போ நான் கேட்டேங்கிறது சால் தூன்னு சொன்னோம், இந்த ஹதீஸில் அப்படி தானே வந்துச்சு, சால் தூ ரசூலல்லாண்டு, நீ கேட்டாய்ங்கிறக்கு சால் தேவை சேர்த்துக்கிற வேண்டியது, தூவை தேவை மாத்திர வேண்டியதான். இப்போ ஹாலிர் முன்னாடி உள்ள ஆளை பார்த்து பேசுறது, அந்த மாதிரி வந்து நீ பேசினாய்ங்கிறக்கு என்ன சொல்றது, கத்தபுத்த, அந்த மாதிரி நீ அடித்தாய்ங்கிறக்கு என்ன சொல்றது, லரபுத்த, நீ செவிமடுத்தாய்ங்கிறக்கு என்ன சொல்றது, சமயத்த, நீ மகிழ்ச்சி அடைந்தன்னு சொல்றதுக்கு ஃபரிகுத்த. இந்த மாதிரி வந்து எந்த வார்த்தையை கொடுத்தாலும் இப்படி தானே செய்யணும் மாற்றம். அப்போ ஒரு ஆளுக்கு அந்த தேவை சேர்த்துறோம், ரெண்டு பேருக்கு
இது வந்து முதக்கர் மோன்னஸ் ஹாலிரா இருக்கிறாங்களே முன்னாடி இருக்கிறாங்கல்ல, அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன செய்வாங்க, ரெண்டு அரபு மொழியில் இந்த துமாங்கிற வார்த்தையை சேர்ப்பாங்க. துமா சால் துமா, ஆண்பாளுக்கு சால் துணு வந்துச்சுல தன்னிலைக்கு, இதில் என்ன செய்வாங்கண்டா, அதாவது மோன்னஸாக இருக்கட்டும் முதக்கராக இருக்கட்டும், முன்னாடி உள்ள ஆளை பார்த்து ரெண்டு பேரை பார்த்து பேசணும், நீங்கள் கேட்டீர்கள், நீங்கள் ரெண்டு பேர் கொலை செய்தீர்கள், நீங்கள் வந்து ரெண்டு பேர் சாப்பிட்டீர்கள், இப்படிங்கிறோம். இந்த மாதிரி பேசுறதுக்குன்னு செய்வாங்க, அந்த துமாங்கிற வார்த்தையை சேர்ப்பாங்க. சால் துமா, கத்தல் துமா, அக்கல் துமா, ஷரிப் துமா, இப்படின்னு எந்த வார்த்தையை வேணாலும் இதே மாதிரி நீங்கள் பண்ணி பார்த்துக்கிறீங்க. இது வரைக்கும் நம்ம படித்த வார்த்தை இல்லை, எல்லா வார்த்தையும் ஹமித்துமா இப்படின்னு எதை வேணாலும் நான் செய்யுங்க போட்டு பாருங்க. அப்போ சால்த்த அப்படின்னா நீ கேட்டாய், சால் துமா அப்படின்னா நீங்கள் கேட்டீர்கள். இது யார் பார்த்து, ஆணுக்கு இதுதான், பெண்ணுக்கு இதுதான், மோன்னஸுக்கு இதுதான், முதக்கருக்கு இதுதான். இப்போ ஆண்கள் பல பேர் இருக்கிறாங்க, அவங்கள பார்த்து என்ன சொல்றது, தும் சால் தும், தும்முங்கிற வார்த்தையை சேர்க்கணும். தும்மாங்கிறது அது தசனியாவுக்கு இருமைக்கு, தும் அப்படிங்கிறது பன்மைக்கு, சால் தும். அப்போ சால்த்த நீ கேட்டாய், ஒரு ஆணை பார்த்து சொல்றது, பெண்ணாக இருந்தால் தீனு வந்துடும் சால் தீனு. ஆணுக்கு என்ன சொல்லணும், சால்த்த, நீங்கள் ரெண்டு பேர் கேட்டீங்கன்னு ஆண் பெண் ரெண்டு பேரை பார்த்து சொல்றதுக்கு சால் தும்மா, நீங்கள் பல ஆண்கள் கேட்டீர்கள் அப்படிங்கிறதுக்கு சால் தும், கத்தல் தும், வஜபு தும், லரப் தும், இப்படி என்ன செய்ய வேண்டியதுதான், லாஸ்ட்டில் அந்த தும்முங்கிற சேர்த்துக்கிற வேண்டியதுதான். இப்போ என்ன செய்யுங்க, இந்த சில இடம் நீங்கள் கவனிங்க எப்படி வருது, இது வந்து ஹாலியில் முதக்கர் பார்க்குறேன். இப்போ முதக்கரில் வகதான் தசனியா ஜம்மு எப்படி வருது, சால்த்த நீ கேட்டாய், ஒரு ஆணை பார்த்து சால் தும்மா ரெண்டு பேரை பார்த்து, சால் தும் நீங்கள் கேட்டீர்கள் பல பேரை பார்த்து, சரியா பார்த்துக்கிறேங்க. இது வந்து ஹாலிரு முதக்கர் எப்படி வருது, சால்த்த சால் தும்மா சால் தும். இதே மாதிரி வந்து பெண்பாளுக்கு வந்து ஹாலிர் மோன்னஸ் இருக்குல்ல, அதுக்கு என்ன செய்யறது, நான் சொன்னோம்ல சால்த்தாங்கிறது ஆணை பார்த்து பேசுறது நீ கேட்டாயின்னு, பெண்ணை பார்த்து நீ கேட்டாயின்னு சொல்றதுக்கு சால் தீ அப்படிம்பாங்க, தாவத்தீயை மாற்றிக்கிறாங்க. ஆணுக்குத்த பெண்ணுக்கு என்னது தீ, முன்னாடி இருக்கிற ஆளுக்கு சால் தீ நீ கேட்டாய், கத்தல் தீ நீ கொன்றாய், ஷரிப் தீ நீ குடித்தாய், அக்கல் தீ நீ வந்து சாப்பிட்டாய், இப்படின்னு எல்லாத்துலையும் என்ன செய்ய வேண்டியதுதான், இதே மாதிரி சொல்ல வேண்டியதுதான். அந்த மாதிரி நீங்கள் ரெண்டு பேர் இருக்கிறது ஆணுக்கு மட்டும் பொதுவானது தான், சால் தும்மா நீங்கள் பல பேர் கேட்டீர்கள் அப்படிங்கிறதுக்கு பெண்பாளுக்கு என்ன செய்யணும் கேட்டால் துண்ண அப்படின்னு ஒரு வார்த்தை சேர்ப்பாங்க, கத்தல் துண்ண, லரம் துண்ண, ஃபரிய துண்ண, அக்கல் துண்ண, ஷரிப் துண்ண, இப்படி என்ன செய்வாங்க, இந்த துண்ண என்ற ஒரு வார்த்தையை சேர்ப்பாங்க. அதை என்ன செய்யுங்க, இந்த ஹாலிரில் மொன்னஸில் வகுதான் வந்து சால்த்த, தஸ்னியா ஜம்மு வந்து எப்படின்னு பார்த்துக்குங்க. அதாவது சால்த்தி அப்படிங்கிறது இது ஒரு பெண்ணை பார்த்து பேசும்போது சால்த்தின்னு சொல்லணும், ஆணுக்கு சால்த்த பெண்ணுக்கு என்னது சால்த்தி, இருமைக்கு வந்து சால்த்துமா, பண்மைக்கு என்னது சால் துண்ண. அப்போ ஹாலிரில் ஆறு, ஹாயிபுல ஆறு பார்த்தோம், ஹாதிரில் ஆறு. அதே மாதிரி வந்து முத்தக்கலைமையில் எடுத்துன்னு சொன்னேன் தன்னிலையில் ரெண்டு, சரியா, அதாவது ஹாயிபுல ஆறு, ஃபஸ்ட்டு மூணு ஆணுக்கு முதக்கு இருக்குது, ரெண்டாவது மூணு என்னது மூன்னஸுக்கு. இது நீங்கள் ட்ரைனிங் எடுத்தால் தான் இந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு மனசில் வந்து நல்லா பதியும், சரியா. ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஸ்லைடு போடுவோம், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறங்க, அதை அப்படியே மனப்பாடமாக வாய்ப்பாடு மாதிரி நீங்கள் பார்த்து மனப்பாடம் பண்ணிக்கிறங்க. அப்போ ஒரு ஆண் வந்து தன்னை பற்றி ஒரு ஆணோ பெண்ணோ பேசுகிறா இருந்தால் சால் தூ நான் கேட்டேன், சால் நாங்கள் கேட்டோம், இதுக்கு ரெண்டு, ஹாயிபுக்கு ஆறு, ஏன்னா அதே மாதிரி வந்து ஹால் இருக்குது ஆறு, முதக்கருக்கு மூணு மோன்னஸுக்கு மூணு, ரெண்டுலையுமே ஹால் இருக்குது முதக்கர் மோன்னஸ் எல்லாத்துக்குமே ரெண்டு தான், மொத்தமே ரெண்டு தான், சால்த்து சால்னா அதுதான் முதக்கருக்கும் மோன்னஸுக்கும். இப்போ சால்த்து மாதிரி ஒவ்வொரு வார்த்தையை போட்டு பாருங்கள், கத்தல் தூ, லரப் தூ, வஜப் தூ, ஆலிம் தூ, ஏன்னா ரசக் தூ, இப்படின்னு எதை போட்டாலும் சரி அந்த மாதிரி தான் வரும். அது மாதிரி சால்னா கத்தல்னா என்ன வஜப்புனா இப்படின்னு எந்த வார்த்தையும் வேணாலும் செய்யலாம், இதே மாதிரி நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். இப்போ இதே நீங்கள் என்ன செய்யுங்க கவனிங்க, முத்தக்கல்லிமுக்கு வந்து முதக்கர் மோன்னஸ் ரெண்டுக்குமே வகதான் ஜம்மு ரெண்டு தான் இருக்குது, இதுக்கு எப்படி வரும், சால் தூ சால்னா. அதே மாதிரி வந்து பாருங்கள், இப்போ இதுதான் மாடல், இதை வந்து என்ன செய்யுங்க, நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிறேங்க, சால சாலா சாலும், சாலத்து சாலத்தா சால்ன, சால்த்த சால்த்துமா சால்த்தும், சால்த்தி சால்த்துமா சால்த்துன்னு, சால்த்து சால்னா. இதே மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் என்ன செய்யுங்க, இதே மாதிரி சொல்லி பாருங்க, ஃபால ஃபாலா ஃபாலு, ஃபாலத்து ஃபாலத்தா ஃபால்ன, ஃபால்த்த ஃபால்த்துமா ஃபால்த்தும்,
ஃபால்த்தி ஃபால்த்துமா ஃபால்த்துன்னு ஃபால்த்து ஃபால்னா இந்த மாதிரி செய்யுங்க. கத்தலைன்னு சொல்லி பாருங்க, கத்தலை கத்தலா கத்தலு, கத்தலத்து கத்தலத்தா கத்தல்ன, கத்தல்த்த கத்தல் துமா கத்தல் தும், கத்தல்த்தி கத்தல் துமா கத்தல் துன்ன, கத்தல் து கத்தல்னா. அதே மாதிரி வந்து இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க, சொல்லி பழகுங்க. இதில் உங்களுக்கு ஹோம்ஒர்க் இது, இதை வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, எல்லாத்துக்கும் இதே மாதிரி நீங்கள் எழுதி ஒரு நோட்டில் எழுதி சொல்லி பாருங்க. முதற்கரு காய்ப நான் எழுதிருக்கிறேங்களே, இதே மாதிரி போட்டு எழுதி என்ன செய்யுங்க, ஒரு அட்டவணை மாதிரி போட்டு இதே மாதிரி நீங்கள் இதை எழுதிக்கிறங்க. ஃபாலாண்டா செய்தான், அவன் செய்தான். சமி அப்படின்னா அவன் கேட்டான். லாய் பாண்டா அவன் விளையாடினான். சரி பாண்டா அவன் குடித்தான். அழி பாண்டா அவன் அறிந்தான். பரிகண்டா அவன் சந்தோஷப்பட்டான். அக்கலண்டா அவன் சாப்பிட்டான். கலிபாண்டா அவன் கோவப்பட்டான். ஜலச அப்படின்னா அவன் உட்கார்ந்தான். சரியா, இது அவ்வளவுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்களாம் நோட்டில் எழுதி மாற்றிக்கிறங்க. எனக்கு ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் அதை வந்து என்ன செய்யுங்க, இதில் உள்ள வார்த்தை இந்த வார்த்தையை வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, எழுதி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பினாலும் சரி கமெண்டில், அல்லது நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் அதை எழுதி அனுப்பினாலும் சரி. இப்போ அடுத்து ஹதீஸை வந்து நம்ம பார்ப்போம். சால்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சால்த்து நான் கேட்டேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல நான் கேட்டேன். சரியா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம பார்த்தாச்சு ஏற்கனவே. என்ன கேட்டேன், ஐயுல் அமலி, அமலில் வந்து எது அஹபு இல்லாம் அல்லாஹ் இடத்துல மிகச்சிறந்தது இப்படின்னு சொல்லி என்ன செய்யுது இந்த ஹதீஸ் வருது. இதில் ஐயும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. ஐயும் அப்படின்னா எது எந்த அப்படிங்கிற அர்த்தத்துக்காண்டி வரும். ஐயுங்கிற வார்த்தைக்காண்டி வரேன், எது எந்தங்கிற வார்த்தைக்காண்டி வரும். இப்போ இந்த இது வந்து கேள்வி கேட்கறக்காண்டி இஸ்முல் இஸ்திஃபாம்பாங்க. இதை இதுக்கு பேர் என்னது, இஸ்முல் இஸ்திஃபாம், எது எந்தங்கிற கேள்வி அர்த்தத்துக்காண்டி இது வரும். இப்போ உதாரணத்துக்கு இதை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு சில உதாரணங்களை போட்டால் தெரியும். இந்த ஐயுங்கிற வார்த்தை, இப்போ ஐயு ரஜுலின் எந்த மனிதன், ஐயு ஹிசானின் எந்த குதிரை, ஐயு வக்தின் எந்த நேரம், ஐயு மகானின், இந்த ஐயுங்கிற இருக்குல்ல பெரும்பாலும் இது வந்து முலாஃபா தான் வரும். அதாவது இன்னொரு இஸ்மோட சேர்த்து தான் இதை என்ன செய்வாங்க எழுதுவாங்க. அதனால ஐயுன்னு சொல்லாமல் ஐயுன்னு சேர்த்துருக்குறாங்க. சரியா, ஐயுன் ஐயுங்கிற ஐயுன் அப்படிங்கிற வார்த்தையை தனியாக பயன்படுத்தினாலும் பெரும்பாலும் இன்னொரு வார்த்தையோடு சேர்த்தா தான் செய்யறதுக்கு ஒரு அர்த்தம் வரும். அப்போ எந்த இடம், ஐயு ரகமின் எந்த நம்பரு இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயுங்கிறதுக்கு என்ன அர்த்தம் வந்திருக்கு, எது எந்தங்கிற அர்த்தம். ஃபி ஐயி யௌமின், இந்த உதாரணம் பாருங்க, ஃபி ஐயி யௌமின் ஹலத்தை, எந்த நாளில் நீ வந்தாய். அதே மாதிரி ஐய யௌமின் துசாஃபிர், நீ எந்த நாளில் பயணித்தாய். ஐய யௌமின் துசாஃபிருன், எந்த நாளில் பயணித்தாய். ஃபி ஐயி ஷஹரின், எந்த மாதத்தில், சகர்னா மாதம், ஃபி ஐயின்னா எதில், சகரின் எந்த மாதத்தில், இஹ்திபாருக்க உன்னுடைய பரிச்சை வருகிறது இப்படின்னு செய்யுது. இந்த ஐயு என்ற வார்த்தைக்கு இதான் அர்த்தம், எது எந்தன்னு அர்த்தம். இப்போ அடுத்த ஹதீஸுடைய வாசனத்துக்கு வாங்க. குல்து நான் கேட்டேன், யாரோ சொல்லலாம், அல்லாவுடைய தூதரே, ஐயுல் அமலி அஃலல், அமல்களில் சிறந்தது எது இப்படின்னு நான் கேட்டேன்னு செய்யுது இந்த ஹதீஸ் வருது. இப்போ இந்த ஹதீஸில் வரக்கூடிய இன்னும் சில வார்த்தைகள்லாம் இருக்குது, அதை நம்ம என்ன செய்வோம், நம்ம இன்ஷா அல்லாஹ் நாளை எதனோ வாய்ப்பு இருந்தாலும் நம்ம பார்ப்போம். இன்னொரு கையினுடைய அர்த்தத்தை கவனிச்சிக்கிறங்க. இதில் சொல்ல வேண்டிய இன்னும் சில சட்டங்கள் இருக்கிறது, இதனுடைய அர்த்தத்தை நீங்கள் கவனிச்சிக்கிறங்க. அப்துல்லா இப்னு மசூர் அல்லாஹ் அறிவிக்கிறாங்க, சால்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட நான் கேட்டேன். குல்து நான் என்ன கேட்டேன், நான் கேட்டேன் யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, ஐயுல் அமலி அஃலல், அமல்களில் எது மிகச்சிறந்தது, மிகச்சிறந்த அமல் எது. கால அவங்க பதில் சொன்னாங்க, அஸ்ஸலாத்து அலா மீகாத்திஹா, அதன் அதற்கு உள்ள அந்த குறிப்பிட்ட நேரத்தில் துழுவது அப்படின்னாங்க. குல்து நான் வந்து கேட்டேன், சும்மா ஐயும், பிறகு எது. இங்கே ஐயுங்கிற தனியாக வந்திருக்கு, அதனால தன்மீன் வச்சு படிக்கிறோம். சும்மா ஐயும், பிறகு எது. கால சும்மா பிர்ருல் வாலிதைன், பெற்றோருக்கு வந்து நன்மை செய்வது. அல் வாலிதைங்கிற வார்த்தை இருக்குல்ல, இந்த வாலிதைன் அப்படிங்கிறது வாலிது வாலிதுன்னு அப்படின்றா அது வந்து அதாவது தந்தைங்கிறக்காண்டி வரும் இந்த வார்த்தை. வாலிதுன்னா தந்தை அரபியில், வாலிதத்துன் அப்படின்றா தாய். இந்த ரெண்டு பேரையும் குறிக்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இந்த மாதிரி வாலிதைனி இப்படிமாங்க. வாலி அதாவது ஒரே மாதிரியாக வந்து ஒரு பொருள் இருந்துச்சுன்னு வைங்க, ஒரு வார்த்தை இன்னொரு வார்த்தை ஒன்றுக்கொன்று ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்றா அதை வந்து என்ன செய்வாங்கன்னா ஏதோ ஒரு வகையில் ரெண்டு வார்த்தைக்கு சம்மந்தம் இருக்கு வைங்க, ஒரு வார்த்தையவே ரெண்டுக்குமே பயன்படுத்திடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு அரபியில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஹதீஸில் கூட நீங்கள் வர பார்க்கலாம், அதாவது பேரிச்சம்பழம் இருக்குதுல்ல அது வந்து கருப்பு நிறத்தில் இருக்கும்,
அதனால அதை வந்து செய்வாங்க, அந்த பேரிச்சம்பழத்துக்கு தனி வார்த்தை இருந்தாலும் இந்த பேரிச்சம்பழத்தை தண்ணியையும் சேர்த்து பேசும் பொழுது அல்ல அசுவதானிம்பாங்க. ரெண்டு கருப்பு நிறம், தண்ணிக்கு நிறம் கிடையாது. பேரிச்சம்பழத்தை இதையும் வந்து சேர்த்து சாப்பிட்றதுனால இந்த பேரிச்சம்பழத்துடைய நிறம் கருப்பா, தண்ணியையும் பேரிச்சம்பழத்தையும் சேர்த்து சாப்பிட்றதுனால ஆயிஷா நாயகன் செய்வாங்க, எங்கள் வீட்டில் வந்து மூணு பறையை பார்த்துருவோம், எங்கள் வீட்டில் அடுப்பை பற்ற வைக்கப்படாது, அப்படிலாம் ரசூலா காலத்தில் நாங்கள் கஷ்டப்பட்டோம்னு ஆயிஷா நாயகன் சொல்லுவாங்க. அப்போ என்ன சாப்பிட்டீங்க நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது அல்ல அசுவதான் அணிம்பாங்க, ரெண்டு கருப்பு, என்ன ரெண்டு கருப்பு, பேரிச்சம்பழமும் தண்ணியும் அப்படிங்கிறக்கால் அசுவதான் அணிம்பாங்க. அப்போ ரெண்டு ஒரே மாதிரி உன்னோட ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறனால என்ன செய்வாங்க, அசுவதுங்கிற அந்த வார்த்தை ரெண்டுக்கும் சேர்த்து அசுவதானி. அந்த மாதிரி வாலிதன தந்தை, வாலிதத்தின தாய், இந்த ரெண்டும் சேர்த்து செய்வாங்க, வாலிதானி அல்லது வாலிதைனி இப்படிம்பாங்க. அந்த மாதிரி வந்து கமருன் அப்படின்னா சந்திரன், சூரியனுக்கு சம்சுன்பாங்க, இந்த ரெண்டும் சொல்லணும். அதுக்கு என்ன செய்வாங்க, கமர் ஐனின்வாங்க. அபுபக்கர் உமர், இந்த ரெண்டு பேரும் பற்றி பேசும்போது உமர் ஐனி அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஃபஜர் அசர், உன்னோட ஒன்று தொடர்புள்ள மாதிரி இருக்குது, சரியா? ரெண்டுக்கு பின்னாடியும் இந்த நஃபிலான துளுவையும் துளுவக்கூடாது, ரெண்டுக்கு பின்னாடி வந்து துளுவுற அந்த நேரம் தடுக்கப்பட்டிருக்குல்ல, ஒன்று சூரியன் உதிக்கிற வரைக்கும் இன்னொன்று சூரியன் மறைகிற வரைக்கும், ரெண்டுமே கிட்டத்தட்ட தூங்கி எந்திரிச்சு நம்ம துளுற மாதிரி இருக்குது. அதனால இது ரெண்டும் என்ன செய்வாங்க, அசர் ஐனிம்பாங்க. அது மாதிரி பாங்கி கிராமத்து இருக்குதுல்ல, இது அதான் ஐனி இப்படிம்பாங்க. அப்போ இப்படி வந்து அரபு மொழியில் இந்த மாதிரி என்ன செய்வாங்க, ஒரே வார்த்தையை அதாவது ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்குமே, அதனால் வந்து என்ன செய்வாங்க, இந்த மாதிரி ஒரே வார்த்தையை கொண்டு பயன்படுத்துவாங்க. அப்படித்தான் இந்த வாசகமும் வந்திருக்கு. இந்த வாசகம் அல் வாலிதைன் அப்படின்னா தாய் இந்த ரெண்டு பேரும் குறிக்கும். அப்போ சும்மா பிறகு பிறுவல் வாலிதைன், தாய் தந்தையருக்கு நன்மை செய்வது, குல்த்து நான் கேட்டேன், சும்மா ஐயும் பிறகு இது கால அவர்கள் சொன்னார்கள், அல் ஜிகாது ஃபி சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிகாது செய்வது, அறப்போர் புரிவது என்று சொன்னார்கள். முத்தஃபகுன் அலைஹி, இது வந்து புகாரி முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கிறது என்பது இந்த ஹதீஸுடைய வாசகத்துடைய பொருள். இப்போ இன்றைக்கு உள்ள கேள்விக்கு நம்ம போவோம். இன்றைக்கு ரெண்டு கேள்விகள் கேட்குறோம், இதுக்கான பதிலை செய்யுங்க. தவு ஜமாத்துடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்புங்க. முதல் கேள்வி என்னென்னு கேட்டால், இந்த அதாவது ஒருமை இருமை பன்மைங்கிற சொன்னோம்ல அரபியில், ஒருமை இருமை பன்மைங்கிறது அரபியில் என்ன சொல்கிறது, அதை என்ன செய்யுங்க நீங்கள் குறிப்பிடுங்க. அந்த மாதிரி வந்து இரண்டு கருப்புன்னு சொல்கிறதுக்கு நான் சொன்னேன்ல, அதுக்கு வந்து என்ன அரபியில் இப்படி சொல்லுவாங்க அப்படின்னு அதையும் வந்து என்ன செய்யுங்க, இதில் வந்து குறிப்பிடுங்க. எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய கல்வி ஞானத்தை அதிகரிக்க வேண்டும் என்று கேட்டு இன்றைய வகுப்பை நிறைவு செய்து கொள்கிறேன். இன்றைய வகுப்பில் சொல்லப்பட்ட அந்த நபிமுடியில் இன்னும் சில இலக்கண சட்டங்கள் கூடுதலாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அதை இன்ஷா அல்லாஹ் செய்வோம். நாளை இதில் நம்ம வாய்ப்பு இருந்தால் தெரிந்து கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.